ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு யூஎஸ்ஓட ஜார்ஜியால ரெண்டு செனட் சீட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதுல இனிஷியல் கவுண்டிங்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டியான ஜோ பைடன் பார்ட்டி வந்து வின் பண்ற மாதிரி இருந்ததுனால மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆனது ஆக்சுவலா ஜோ பைடன் பார்ட்டி வந்து இந்த ரெண்டு செனட்லயுமே ஜெயிச்சாங்கன்னா ஹவுஸ்லயும் அண்ட் செனட்லயும் வந்து ஜோ பைடன் பார்ட்டி தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க அண்ட் ஆக்சுவலா இது வந்து லாங் டர்முக்கு நல்லதா இருக்கும் ஆனா அதே சமயத்துல ஹவுஸ் அண்ட் செனட்லயும் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டியா இருந்ததுன்னா ஜோ பைடன் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபியர்னால யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது அண்ட் அந்த இம்பாக்ட்னால நம்ம மார்க்கெட்லயும் வந்து நெகட்டிவான ரியாக்ஷன் பார்க்க முடிஞ்சது ஸோ ஓவராலா இன்னைக்கு நிஃப்டி பிப்டி வந்து கிட்டத்தட்ட பிப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்ட் நெகட்டிவ்ல ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் ஃபோர்ட்டி சிக்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் அதுவே பேங்க் நிப்டி வந்து கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவில் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் நைன்டி செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன அப்டேட்டை பார்க்கலாம் அதாவது வெங்கீஸோட அப்டேட்டை பார்க்கலாம் வெங்கீஸ் கம்பெனி வந்து மெயினாக சிக்கன் அண்ட் அதோட ப்ராடக்ட் சப்ளை பண்ற கம்பெனி ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபோர் ஸ்டேட்ஸ்ல பறவை காய்ச்சல் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் என்னவோ பறவை காய்ச்சல் வந்திருக்குமோன்னு சொல்லி சாம்பிள்ஸை வந்து டெஸ்டிங் காமிச்சிருந்தாங்க அண்ட் அந்த ரிப்போர்ட்ல வந்து பறவை காய்ச்சல் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் அதனால நாலு ஸ்டேட்ஸான மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளாவில் வந்து பன்னெண்டு எபி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் இதனால மத்திய பிரதேஷ்ல சிக்கன் எக் அண்ட் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுற ஷாப்ஸை வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல கேரளாவில் வந்து அஃபெக்டட் ஜோன்ஸ்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற பவுல்ட்ரிஸோட கோழி வாத்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுற வெங்கீஸ்க்கு வந்து நெகட்டிவா இருக்கும் அண்ட் அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் ஃபாலோ இருந்தது ஓகே அடுத்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸோ கண்டெய்னர் கார்பரேஷன் கம்பெனி வந்து அவங்களோட மூணு சப்சிடரி கம்பெனிஸை அவங்களோட மர்ச் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த சப்சிடரி கம்பெனிஸ்ன்னு பார்க்குறப்போ கான்கர் ஏர் கான்கர் இன்ஃப்ரா கம்பெனி அண்ட் பஞ்சாப் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அண்ட் அதே போல கான்கர் கம்பெனிக்கு வந்து அதாவது கண்டெய்னர் கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு வந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்கு அது என்னன்னு பாக்குறப்போ அவங்களோட ரயில் ஃப்ரைட் டிராபிக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதாவது ரயில் வழியா கொண்டு போற ஃப்ரைட் ஃபிரைட்னா வந்து ஷிப்மெண்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிசம்பரோட ரயில் ஃப்ரைட் டிராபிக் வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பெர்சென்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து என்எம்டிசியோட அப்டேட்டை பார்க்கலாம் என்எம்டிசின்றது நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் இந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல இருப்பாங்க அண்ட் நம்ம கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் அயன் ஓர் மைனர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயன் ஓர்ஸை வந்து இயர்லி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இப்போ என்ன அப்டேட் இவங்களோட ப்ரைஸ் வந்து இப்போ ஹைக் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அண்ட் ஆக்சுவலா லாஸ்ட் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து இது மூணாவது வாட்டி பிரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி ஓவராலா வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லயே ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைக் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அண்ட் இந்த டிசம்பரோட இயர்ஆன் இயர் கம்பேரிசன்ல அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் ரைஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல அவங்களோட சேல்ஸும் வந்து நைன்டீன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஓவராலா வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல அவங்களோட ப்ரொடக்ஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் சேல்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அவங்களோட ப்ரைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்எம்டிசிக்கு வந்து இது பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அதனால தான் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே அடுத்து பாரத் டைனமிக்ஸோட சின்ன அப்டேட்டை பார்த்துடலாம் பாரத் டைனமிக்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி டூ குரோர்ஸ் வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆர்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் லான்ச்சர்ஸ் அண்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர்ஸாக வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இப்படி சிக்ஸ் தேர்ட்டி டூ குரோர்ஸ் வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுனால அவங்களோட ஓவரால் ஆர்டர் புக் வந்து இப்போ கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் குரோஸ்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து பாரத் டைனமிக்ஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது ஓகே அடுத்து டாடா மோட்டர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸ் கம்பெனியோட ஜேஎல்ஆர் யூகே சேல்ஸ் அதாவது ஜாகுவார் அண்ட் லேண்ட்ரோவரோட யூகே சேல்ஸ் வந்து இந்த டிசம்பர் மந்த்ல ஈரோன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல ஜாகுவாரோட சேல்ஸ் வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே லேண்ட்ரோரோட சேல்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி டாடா மோட்டர்ஸோட மெயின் கான்ட்ரிபியூட்டரான ஜேஎல்ஆரோட யூகே சேல்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆனதுன்றது டாடா மோட்டார்ஸ்க்கு பாஸ்ட் ஒன் அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து பாரதி ஏர்டெலோட அப்டேட்டை பார்க்கலாம் இன்னைக்கு பாரதி ஏர்டெல் வந்து அவங்களோட ஏஜிஆர் டியூஸ் ரிலேட்டடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஓடி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆப் டெலிகம்யூனிகேஷன் வந்து அவங்களோட டோட்டல் டியூஸ் கேல்குலேட் பண்றது வந்து தப்பா பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதாவது அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏஜிஆர் டியூஸ்ல வந்து லைசன்ஸ் பீய மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும் ஆனா எஸ் யூசி அதாவது ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க சோ அப்படி ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜ வந்து எடுத்துட்டு பார்த்தா பாரதி ஏர்டெல் வந்து வெறும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர்ஸ் மட்டும் தான் கட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா பாரதி ஏர்டெல் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து இந்த ஏஜிஆர் டியூஸ்ல கட்டிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜை வந்து ஏஜிஆர் டியூஸ்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா பாரதி ஏர்டெல்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அண்ட் அதே போலதான் ஓடோபோன் ஐடியாக்கும் இது பாசிட்டிவா இருக்கும் ஏன்னா ஓடோஃபோன் ஐடியா கட்ட வேண்டிய அமௌண்ட்லையும் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் ஆனால் இதே சந்தேகத்தை ஆல்ரெடி ஏஜிஆர் டியூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் நடக்கிறப்பவே வந்து பாரதி ஏர்டெல் எடுத்து வச்சாங்க ஆனால் அப்போவே வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏஜ் ஆர்டியூஸில் இனி எந்த ரீகேலேஷனும் இல்லை டிஓடி வந்து என்ன உங்ககிட்ட கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அதனால் இப்போ பாரதி ஏர்டெல் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போனதுன்றது அவங்களுக்கு நோஸ் கட்டாகவும் அமையலாம் ஓகே அடுத்து கேலக்சி சர்ஃபெக்டன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம் கேலக்சி சர்ஃபெக்டன்ஸோட ப்ரமோட்டர் ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டரான ஷேகர் என்ன சொல்லியிருக்காருனா லாஸ்ட் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல அவங்களோட ரா மெட்டீரியல் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அவங்களோட பிரைஸ் ரைஸ வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதனால கம்பெனியோட மார்ஜின்ல வந்து எந்த பிரஷரும் இல்ல மார்ஜின் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே டிமாண்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்படி டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலே வந்து பர்டிகுலரா அவங்களோட கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சானிடைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் ரைஸ்ஸை நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கறதா சொல்லிருக்காங்க அண்ட் அது இப்போல கவர்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து டைட்டானோடய க்யூ த்ரீயோட பிஸ்னஸ் அப்டேட்டை பார்க்கலாம் டைட்டானோட ஓவரால் செக்மெண்ட்ஸில் ஜுவல்லரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுவே வாட்சஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது

இப்போ வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ரெக்கவரியும் தாண்டி அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து இந்த கியூ த்ரீல போன வருஷம் கியூ த்ரீயை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதிகமாக க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டைட்டானுக்கு ஓவராலாக பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அதுவே அவங்களோட வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் டிவிஷனில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ எயிட்டி வந்து ரெக்கவரி ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் வந்து வாட்சஸ் அண்ட் வேரபிளோட டிவிஷன் பிஸ்னஸ் வந்து போன வருஷத்தோட பிஸ்னஸ் அளவுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை ஸோ எயிட்டி எயிட் பர்சன்ட் வந்து ரெக்கவரி ஆயிருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் அதுவே ஐவியர் டிவிஷன் வந்து நைன்டி டூ பர்சன்ட் ரெக்கவர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் மற்ற பிஸ்னஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது போல இவங்களோட வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் அண்ட் அதே போல் ஐவியர்ஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் எல்லாமே கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலனாலும் அண்ட் க்ரோத் காட்டலனாலும் அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிரோத் காட்டினதுனாலேயே ஓவராலாக டைட்டானுக்கு வந்து இது பாசிட்டிவான அப்டேட்டாக தான் இருக்குது ஆனால் டைட்டானோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஓகே அடுத்து இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் எயிட்டி ஃபோர் குரோர்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அதுவே டிஐஎஸும் வந்து எப்போம் போல் த்ரீ எயிட்டி குரோர்ஸ்க்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமான்றதையும் நம்ம கவனிக்கணும் அண்ட் ஆக்சுவலாக என்னோட கால் போர்ஷன் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் அண்ட் நிறைய பேர் வந்து கவர்ட் கால் போர்ஷன்ஸோட ஸ்டாக் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதோட வீடியோ வந்து நான் மோஸ்ட்லி சாட்டர்டே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம் நிஃப்டியோட இமிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டியில் பார்க்குறேன் அது இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கறப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட இமீடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ தேர்ட்டி ஒன் தௌசண்டில் பார்க்குறேன் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் பார்க்குறேன் ஓகே அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ இமீடியேட்டாக ஃபோர்டின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் இமிடியேட்டாக பார்க்குறப்போ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ள இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்